So welcome back to Dharsika channel. Friends oda balloon festival vandirukom. So pathina ella okkandirukanga. Hi friends. Hey Kavin. Pranga or kutti paya iruka. Pra friends irukanga. So pathina de இப்போ தான் பலூன் ஃபெஸ்டிவல் களை கட்டுது. பலூன் ஃபெஸ்டிவல் களை கட்டுது. ஆ மாப்பிள்ள சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. ஹாய், வெல்கம் டு தர்ஷிகா சேனல். மாப்பிள்ள முதல்ல ஹாய் சொல்லிட்டாரு. ஹாய். ஆ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தர்ஷிகா சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பலூன் வந்து பறந்துகிட்டு இருக்கு. இங்கே ஃபயர் வருது, அங்கே ஃபயர் வருது. யாரும் பலூனை பறக்க வர மாட்டேங்கிறாங்க. பலூன் வந்து பறக்க வர்றது வந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தர்ஷிகா சேனல். சாரிங்க, ரெண்டு நாளாக இல்லை, ஒரு நாள் வீடியோ போட முடியலன்னு நினைக்கிறேன். இல்லை ரெண்டு நாளாக, ஒரு நாள் தான் நினைக்கிறேன். ஏன்னா பலூன் ஃபெஸ்டிவல் ஒன்று இருந்தது, அந்த வீடியோவும் இதில் சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு போயிருந்தோம். இந்தியன் பொண்ணு, அமெரிக்கன் மாப்பிள்ள, கல்யாணம் தெரிஞ்சவங்க, தெலுங்கு ஆந்திராவங்க. ஸோ அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுனால லவ்லி இன்னும் ரெடி பண்ணிட்டேன், பட் ரெக்கார்ட் மட்டும் பண்ண முடியல. ஸோ லவ்லி இன்னும் வந்து நான் முன்னே சொல்லியிருந்தேன், இதெல்லாம் ஒரு காயினா, இதெல்லாம் யார் வாங்குறாங்கன்னு தெரில அப்படின்னு. அவங்க வாங்கி ஓரளவு ஆதரவு வந்து கிரியேட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் வந்துருச்சு. சரிங்களா, காயின் மார்க்கெட் கேப்பில் வந்துருச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த காயினுக்கும் மக்கள் ஆதரவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 75 trillion காயின்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வால்யூம் ட்ரேடிங் வந்து லாஸ்ட் 24 hours 1 million dollars வந்து வால்யூம் ட்ரேடிங் வந்து ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60, நான் முன்னே பிரிண்ட் அவுட் எடுத்தப்ப 30, 60, 30, இப்போ வந்து 41 இருக்குங்களா. லவ்லி இன்னும் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், ஒயிட் பேப்பரில் எந்த மாற்றமும் இல்லை. பட் வந்து அவங்க லவ்லி ஸ்வாப்னு சொல்லிட்டு, லவ்லி இன்னும் ஸ்வாப்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓன் ஸ்வாப் இருக்கு. ஆக்சுவலாக ஓன் ஸ்வாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணி வாங்கிக்கலாம், அந்த காயின் வாங்கிக்கலாம், வேற ஒரு காயினோட பிளாஸ்ட் பண்ணி இந்த காயின் வாங்கிக்கலாம், ஸ்வாப் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்டேக்கிங் இருக்குது, ஏதோ மிஸ்டர் டாக்டர் ஸ்கல்லுன்னு போட்டு 0.5% ஏபிஆர் தராங்களாமா. இது வந்து டாக்டர் ஸ்கல் வந்து எவ்வளோ வேல்யூ லாக் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிபா இனுவில் வந்து பரி லீஷ் மாதிரி வந்து இது ஏதோ கேம் மாதிரி இருக்குது. பட் இவங்களுடைய ஓன் ஸ்வாப் இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எது எதுலலாம் லிஸ்ட்டாக இருக்குதுன்னா, பிட்மார்ட்டு, பிகேஎக்ஸ், பி2பி, அக்கா டோக்கன், காயின் டைகர், ஹார்ட் பீட்டு, இண்டோ இஎக்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே லிஸ்டாக இருக்குது. இதில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2954 இருக்குங்க, 2954 இருக்குது. ஃபர்தராக வந்து இப்போ 60 இருக்குது. சரிங்களா, 60 இருக்கிறதுனால இப்போ இப்போ யாராவது ஆரம்பத்துலலாம் வாங்கி விற்கிறவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல விலைக்கு போகும்போது நல்ல லாபம் வரும். சரிங்களா, அதனால் இப்போது புதுசாக எதுவும் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பட் இதையும் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கணிப்பு. ஏன்னா ஸ்வாப் இருக்குது, அவங்க ஏதோ ஓன் கேம் இது பண்ணுறாங்க. பட் 75 trillion காயின்ஸ் இருக்கிறது வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. மேபி அவங்க பர்னிங் பண்ணலாம். டோட்டல் சர்க்குலேட்டிங் கெப்பாசிட்டி இன்னும் சொல்லலை. ஆக்சுவலாக காயின் மார்க்கெட் கேப்லேயே கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்ட் ஆயிடுச்சு, ரேங்கிங்கும் கொடுத்துட்டாங்க, 2954. ஸோ இது ஸ்டாண்டர்டான காயின்னு நான் சொல்ல மாட்டேன், வாங்கி வைக்க வேணான்னு நான் சொல்ல மாட்டேன், இது உங்கள் விருப்பம். நீங்கள் இதுவும் இதே மாதிரி தான் ஷிபாயின்னு வந்திருக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து கணிப்பு. பட் ஷிபாயின்னு ஃபேமஸ் ஆயிடுச்சு, இது இனிமேல் ஃபேமஸ் ஆகி ஒவ்வொரு 0 குறையும் போது வாங்கி வச்சவங்களுக்கு, ஆரம்பத்தில் ரொம்ப லோ ப்ரைஸில் வாங்கி வச்சவங்களுக்கு லாபமும். இது டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் மாதிரி தாங்க, ஃபினான்ஸ் மாதிரி தானே என்ன, அதுதான் அது ஆக்சுவலாக. ஸோ கம்மி விலையில் வாங்கி தான் நிறைய லாபத்தில் விற்கணும். சரிங்களா, இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி விலை, 6 digits இருக்குது. இப்போ வந்து வாங்கினீங்கன்னா 10 கணக்கில் கொடுப்பாங்க அந்த காயின்ஸு.
ஸோ டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸில் வந்து எந்த காயின் விலையேறும் எப்போ வெளியேறுங்கிறது அன்பிரடிக்டபுள். ஃபேமஸ் ஆனிச்சுன்னா டக்கு டக்குன்னு விலையேறும். ஆனால் இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி கிடையாது. உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா விலை இறங்குனுச்சுன்னா டக்குன்னு வந்து ஆக்டிவிட்டீஸே நிறுத்திடுவாங்க, 1 hour நிறுத்திடுவாங்க. அந்த ஃபர்தர் சேலில் வந்து லாஸ் அன்று தடுக்கிறது கோசம் 1 hour ஸ்டாக் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த இண்டெக்ஸ் பாயிண்ட் வந்து இறங்கினுச்சுன்னா, ரொம்ப டிராஸ்டிக்காக இறங்கினுச்சுன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ் நிறுத்துவாங்க. கிரிப்டோ கரன்சி கிரிப்டோக்கெல்லாம் அந்த கடை கிடையாது, இறங்கினா அப்படியே இறங்கும், ஏறினா அப்படியே ஏறும். அதுதான் அதோடைய பெரிய அட்வான்டேஜும் டிராபேக்கும். உங்கள் விருப்பம். காயின் மார்க்கெட் கேப்ஸில், காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரேங்கிங் 2954 இருக்குது. சர்க்குலேட்டிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஓன் ஸ்வாப் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு கேம் டாக்டர்ஸ் கலின்னு ஏதோ வந்து ஒரு கேம் வந்து ஏதோ இருக்குது. அதில் வந்து பரி கிடையாது, ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்டேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஏதோ 0.56% APR கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆகி வெளியே வரும்போது, மக்களுக்கு தெரிய வரும்போது ஒவ்வொரு ஜீரோவாக குறைஞ்சி இதனுடைய வேல்யூ எகிரும்போது வாங்கினவங்களுக்கு லாபம், சரிங்களா? ஆனால் எப்போ வேல்யூ இறங்குங்கிறது எனக்கு தெரியாது. இது இப்போதைக்கு 3000 ரேங்கிங் இருக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி வரலாம். பட் இது வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதுனால இப்போ ஏதோ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா எதிர்காலத்தில் வந்து அது பெரிய வேல்யூக்கு போகும்போது நல்ல லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மற்றபடி வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. கமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. வெரி குட், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நிறைய பேர் புது புது காயினாக கேட்குறீங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் எல்லா கமெண்ட்ஸும் படிச்சுட்டு தான் இருக்கோம். ஒரு சிலர்லாம் வீடியோ வந்து வீடியோ பார்க்காம எங்களால் இருக்கவே முடியல அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. இது அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் நாங்கள் இல்லைங்க, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதான். பட் உங்கள் ஆதரவுக்கு, உங்கள் அன்புக்கு ஆதரவுக்கும் மிக்க நன்றி. ஷிபா இனிமே பற்றி இப்போதைக்கு அப்டேட் எதுவும் இல்லை, பட் மார்க்கெட் வந்து கர்வேச்சரில் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம். உங்கள் பேராதரவுக்கு நன்றி. 100,000 வியூவை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். 100,000 வியூ தாங்க, இன்னும் சப்ஸ்கிரைபர் அந்தளவு வரலைங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் இன்னும் நிறைய பேர் வந்து 25%, இப்போ 30% ஆகிருக்கு சப்ஸ்கிரிப்ஷனு, சரிங்களா? 5% எனக்கு இந்த 70% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வருவது உங்கள் டிஎஸ். பாய்.